ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கர்லேயே டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு குழம்பு ரெசிபி. சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணும் தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த சுடு தண்ணியில் அப்படியே போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஓரளவு நல்லா தண்ணி சூடு ஆறினதும் இதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற தண்ணியில் நல்லா அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1/10 போல சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1/10 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. இது எல்லாமே சேர்த்து, தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியும் போதும், அதிலே நம்ம இது எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 சின்ன அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடுசு பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இல்லை 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் உறவு வந்து நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி எடுத்த அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் மஞ்சள் தூள் சேர்க்கல, ஏன்னா நான் இதில் காஷ்மீரி செல்லி பவுடர் சேர்த்துருக்கேன், அதுவே நல்லா கலர் கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவிலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கர் இதில் சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே மிக்சி ஜாரில் இருக்கிறோட சேர்த்து கொஞ்சம் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்துக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக 1 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்படுதுனா இந்த ஸ்டேஜில் கடைசியாக சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக சோயா கிரேவி வந்து குக்கர்லேயே நம்ம செஞ்சாச்சு. இது நீங்கள் சப்பாத்தியோடையும் பூரியோடையும் சர்வ் பண்ணலாம். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.